திருக்குற்றால குரவஞ்சி இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் குறத்தி நாட்டு வளம் கூறுதல் குரத்தி குற்றால மலையின் வளங்களை கூறி முடித்த பின் வசந்தவள்ளி குரத்தியிடம் அவள் நாட்டு வளங்களை கூறுமாறு கேட்கிறாள் அதற்கு குரத்தி தன் நாட்டு வளங்களை பலவாறு கூறுகின்றாள் பாடல் ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் வாட காண்பது மின்னார் மருங்கு வருந்த காண்பது மின்னார் சங்கு போட காண்பது பூமியின் வித்து புலம்ப காண்பது கின்கினி கொத்து தேட காண்பது நல்லாம் கீர்த்தி திருக்குற்றால தென் ஆரிய நாடே பாடலின் பொருள் இந்த நாட்டை விட்டு செல்வன பூக்களை சுமந்து வரும் நீர் அடங்கி இருப்பது யோகம் செய்பவர்களின் மனம் மெலிந்து காணப்படுவது பெண்களின் இடை துன்பப்படுவது முத்துக்களை ஈனும் சங்கு நிலத்தில் போடுவதாக உள்ளது நெல் முதலிய விதைகளே ஒளி கொடுப்பது கின்கினி என்ற அணிகலனில் உள்ள மணிகள் சம்பாதிக்க முயல்வது நல்ல அறமும் புகழும் மட்டுமே என்று கூறுகிறாள் இவ்வாறு எளிமையும் இனிமையும் நிறைந்த இப்பாடல் ஓசையில் சிறந்து நிற்கிறது குற்றாலநாதரின் நாட்டு வளம் குரத்தியின் செம்மாந்த குரலில் வெளிப்படும்போது பெருமித சுவை தோன்றி இலக்கிய இன்பத்தை அனுபவிக்க செய்கிறது குற்றாலநாதருக்கு உரிய தெற்கு திசையில் உள்ள நாடு குரத்தியின் நாடு இந்த நாடு எத்தகைய வளம் மிக்கது என்பதை இப்பாடல் வழி குரத்தி கூறுகின்றாள்